பெரும்பாலான புத்தகங்களை பிழைபிடித்து எடிட் செய்தது அவர் தான். அவர் ஒவ்வொரு டெக்ஸ்டையும் வந்து அவர் நிறைய அவசரப்படுத்துவார். நைட்டுக்குள்ள கொடுங்க, காலையில கொண்டு வந்து நம்ம எழுத்தாளர்கள் தமிழை சற்று செம்மையாக எழுதினால் நன்றாக, ஒன்று இரண்டு எழுத்தாளர்களை தவிர பொதுவாக தமிழை நல்லாக எழுதக்கூடிய கவனமாக எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் மிக மிக குறைவு. அந்த வகையில் அவர் எனக்கு ஒரு பெரிய உறுதுணையாக அவர் இருந்தார். அவர் ஒரு கவிஞரும் கூட. அவருக்கு இந்த நினைவு பரிசை வழங்குவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது குற்றவாளிகள் அல்லது குற்றத்தை சிறிய அளவில் செய்ய தெரிந்தவர்கள். அவர் தான் அவருக்கு வந்து கையெல்லாம் கருங்க. இந்த தொகுப்பை வந்து நான்கு பாகங்களாக நான்கு கோட்டர்களாக பிரித்து நான்கு பேருக்கு வாசிக்க கொடுத்துருக்கிறாரு கவிஞர் ஐயா மனுஷ். நான் அவருக்கு எப்போ கால் பண்ணாலும் ஐயா எப்படி இருக்கீங்கன்னு கூப்பிடுவேன், பழகிடுவார். மனுஷன்னு கூப்பிடு, அதுவும் என்னோடய தோழிகள் இஷ் அப்போ அதிகமாக போட்டு கூடுவாங்க அந்த மாதிரி கூப்பிட்டு போவார். கவிஞர் மனுஷ் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களும் வணக்கங்களும். இந்த தொகுப்பு வந்து நான் படித்து முடிச்சுட்டு மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி போகலாமா இல்லை வேறு ஏதாவது ஏதாவது காரணம் சொல்லலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசி கவிதை, இந்த பிரிண்டோட கடைசி கவிதையில் ஒரு கவிதை இருக்கு. அவர் எல்லா ரகசியங்களையும் அல்லது எல்லாருக்குமான குறிப்புகளையும் அவர் எழுதி வச்சுருக்காரு எல்லா இடத்துலையுமே. யாராருக்கு என்ன சொல்லணும்? கடைசி கவிதை அது இருக்கு. வந்திருக்கலாம் தானே, வரத்தான் நினைத்தேன், வர முடியவில்லை. வந்தே தீர வேண்டுமென ஒரு கணம் நினைத்திருந்தால் வந்திருக்கலாம். எவ்வளவு நினைக்கிறோமோ அவ்வளவுதான் வர முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சரி நம்ம அவரை நிறைய நினைக்கிறோம், போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சு வந்தேன். 1983 வந்து அவர் தன்னுடைய முதல் கவிதை தொகுப்ப போட்டிருக்கிறார். தன்னுடைய 15 வயதுல நான் இந்த பூமியில பிறக்கவே இல்லை. நான் பிறப்பதற்கு ஒரு ஆண்டுக்கு முன்பு தன்னுடைய முதல் கவிதை தொகுப்பை வந்து போட்ட ஒரு கவிஞர். அந்த கவிஞருடைய 50வது தொகுப்பு. அந்த மேடையில் நானும் இருக்க வேண்டும் என்று அவர் நினைத்ததற்கு நான் உண்மையினுடைய பெரிய அன்பை அவருக்கு நான் சொல்லிக் கொள்ள தொடங்கப்படுகிறேன். 11,000 சொச்சம் கவிதைகள் என்பது உண்மையிலேயே மலைத்து வைக்கும் ஒரு விஷயம்தான். ஒரு பெரிய உடைப்பை செய்திருக்கிறார் தான் பார்க்கலாம். ஏன்னா நான் எழுத வந்த காலகட்டத்தில் 68 பக்கம்தான் ஒரு தொகுப்புங்கிறது பைபிளில் வந்து இல்லாத ஒரு வரி அவ்வளோதான். ஆனால் அது நவீன இலக்கியத்தில் ஒரு ஒரு பெரிய நீதியாக இருந்தது. 68 பக்கம்தான் கவிதை தொகுப்புகள் இருக்கணுங்கிறது இப்பவும் கூட நிறைய பேருக்கு அது இருக்கு. எனவே ஒரு கவிதை யோசிக்கிறான், ஒரு ஆண்டில் ஓகே 68 பக்கத்துக்கு இன்னொரு 4 கவிதை தான் எழுதணும். இவ்வளவுதான் ஒரு ஒரு மூலையே வந்து ஒரு செய்தியால் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் இன்னைக்கு மனுஷ் முன்னிட்டு இருக்கிற சவால் வந்து புதிதாக எழுத வருகிறது ஒரு பெரிய மனதை திறந்து வைத்திருக்கிறது சொல்லலாம். ஒரு முக்கியமான விஷயம் தமிழ் கவிதை சூழல். மனுஷனுடைய மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா, ஒரு இந்திரன் அடிக்கடி சொல்லுவார், எழுத்தாளர் இந்திரன் அவர்கள், கவிதை எழுதுவது வேறு கவிஞனாக வாழ்வது வேறு என்று சொல்வார். அவர் சொன்னார் பதில், நான் பார்த்தேன் கவிஞன் கிடையாதுன்னு சொன்னார். அதோட வேறொரு விஷயம் தான், கவிதை எழுதுறோம் ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமைகள்ல, எப்போவோ மது இருந்தும் போது, எப்போவோ மழை பெய்யும் போது, ரொம்ப தனிமையா இருக்கும்போது, ஏதோ ஒரு காரணத்திற்காக கவிதை எழுதுவது வேறு. ஆனால் கவிதை எழுதுவதற்காகவே வாழ்வது என்பது வேறு. தன்னுடைய 24 மணி நேரங்களிலும் கவிதையோடு இருப்பது என்கிற ஒரு பெரும் சவாலை வந்து மனுஷ் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது ஒரு பெரிய சாதனை என்று தான் சொல்றாங்க. அது யாருக்குமே இங்கு கைகூடவில்லையா, கைகூடாத ஒரு அதிசயம் சொல்றோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம், யாருக்குமே கிடைக்காத விஷயம் கூட சொல்லலாம், மனுஷ் தான் அதை நிரூபிச்சிருக்கிறார். ஏன்னா கவிதைகளால் ஒருவர் இவ்வளவு மனிதர்களை பெற முடியுமா, இவ்வளவு பரிசுகளை பெற முடியுமா, இவ்வளவு அன்பை பெற முடியுமா, இவ்வளவு முத்தங்களை பெற முடியுமா, இவ்வளவு அழைப்புகளை பெற முடியுமா என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. உண்மையில் கவிஞர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டல். இன்னொரு பெரிய சவால் கவிஞர்களுக்கு, கவிதைக்கான பிரத்யேகமான அனுபவங்களும் உணர்ச்சிகளும் பொருள்களும் இருக்கு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு தமிழ் கவிதை சூழல்ல
பார்க்கிற அனைத்திலுமே கவிதை இருக்கிறது. பாரதியினுடைய வரியை போல பார்க்கிற திசைகள் எல்லாம் அவருக்கு கண்ணம்மா தெரிந்ததை போல பார்க்கும் திசைகள் எல்லாம் கவிதையை பார்க்கிற ஒரு கண் மனுஷனிடம் இருக்கிறது. அது ஒரு பெரிய அற்புதம். கவிதைகள் எளிமையாகிறத பத்தி இசை சொன்னான். நவீன கவிதைகளிலேயே ரொம்ப எளிமையாக எழுதி கொண்டிருக்கும் இசை என்று சொல்வார்கள். அவனே எளிமையாக இருக்கிறது என்று சொல்கிற அளவுக்கு அது அவ்வளவு எளிமையாக அந்த கவிதையை அவர் கையாண்டிருக்கிறார். ஏனெனில் ஜனநாயகப்படுத்துகிற ஒரு அரசியல் பூர்வமாக சொல்ல வேண்டும் என்றால் கவிதை என்பது எல்லோருக்குமானது என்பதை தன்னுடைய கவிதைகளின் மூலமாக அவர் நிரூபித்திருக்கிறார். மிகப்பெரிய அளவு ஜனநாயகப்படுத்திருக்கிறார் சொல்ல முடியும். இன்னொரு மிக முக்கியமான விஷயம் கவிதைகள்ல நவீன வாழ்க்கையினுடைய நாம் தவறவிட்ட எல்லா மீச்சிறு தருணங்களையும் அவர் கவிதையாக்கிட்டிருக்கிறார். நாம் ஒரு அற்புத தருண கவிதையை நிகழ்வதற்காக அல்லது கவிதை எழுதுவதற்காக ஒரு பெரிய அற்புதமான சம்பவமோ உணர்ச்சியோ ஏதோ ஒன்று நிகழ்வதற்காக ஒரு கவிஞன் காத்திருக்கிறார். ஆனால் எல்லோரும் தவறவிட்டு செல்கிற ஒன்றிலிருந்து மனுஷன் ஒரு கவிதையை உருவாக்குகிறார். கிராமத்தில் நாங்கள் வந்து வயல்களை அறுத்து கட்டும் போது தப்பு கதிர்கள் வந்து சொல்லுவாங்க. கதிர் கட்டும் போது ஒரு சில கதிர்கள் நெஞ்சிடும், அது கிடக்கும். நாங்கள் அதையெல்லாம் எடுத்து பொறுக்கி சேர்த்து அதை கசக்கி கொடுத்து சீனிக்கிழங்கு வாங்கி சாப்பிடுவோம். எல்லோரும் அறுத்து கட்டிக்கொண்டு வேகமாக எல்லா கவிஞர்களும் அறுத்து கட்டி கொண்டு செல்லும் போது தப்பு கதிர்களிலிருந்து அவர் தன் படைப்புகளை உருவாக்குகிறார். ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இந்த மேடையில் இவ்வளவு பேர் நம்ம இருக்கோம், நாம் எல்லோருடைய கண்களும் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் வீடு போய் சேர்வதற்குள் நாம் இங்கு காணத்தவரைய ஒரு காட்சி அனுபவத்தை அவர் கவிதையாக மாற்றி விடுவார். அதுதான் மனுஷனுடைய மிகப்பெரிய சாதனை. இன்னொன்று மிக உறுதியாக சொல்லலாம், ஆண் பெண் உறவை, ஆண் பெண்ணின் மன அவஸ்தைகளை மனுஷ அளவுக்கு தமிழில் கவிதையில் எழுதியவர்கள் யாருமே இல்லை என்று அடித்து சொல்லலாம். மிக நுட்பமான நம் எல்லோருக்கும் அன்றாடம் இங்கே சிவபாலம் இருந்திருந்தாரு இல்லை உளவியல் மருத்துவர், நம் எல்லோருக்கும் கேள்வி இருக்கிறது உறவுநிலைகளை பற்றிய, அன்பை பற்றிய, சக காதலிகளை பற்றிய, மனைவியை பற்றிய, அண்ணன் தங்கையா, நம் வாழ்க்கை இருக்கின்ற எல்லா உறவுகளை பற்றி எவ்வளவோ கேள்விகள் இருக்கின்றன. எல்லா கேள்விகளுக்கும் கடினமான முடிச்சுகள் அடைந்தது போல இருக்கிற ஒரு 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 நூறு முடிச்சு இருக்கிற ஒரு ஒரு நூல்கண்டை போல நாம நம்ம வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்கும்போது மனுஷன் தன்னுடைய ஒரு கவிதை வரியால அதை சட்டு எல்லா முடிச்சுகளையும் அவழ்த்துவார். அப்படி நிறைய முறை நிறைய மனிதர்களுக்கு நடந்திருக்கிறது, எனக்கும் கூட நடந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் தமிழில் மனுஷன் ஒரு பெரிய உலகில் மருத்துவரை போல ஒரு மாந்திரிகனை போல அவர் இருந்திருக்கிறார், இருந்துட்டு இருக்கிறார். சங்க இலக்கியத்தில் வேளாட்டு செய்கிற வெறியாட்டு செய்கிற வேலன் என்று ஒரு பாத்திரம் உண்டு. ஆதியில் கவிஞர் என்பவன் மந்திரவாதியாகத்தான் இருந்தான். அதை நினைவூட்டும்படி மனுஷ் ஒரு மந்திரவாதியாக ஒரு உளவியல் மருத்துவராக தன் கவிதைகளின் மூலம் இருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா காலையில் டாஸ்மாக் டைம் கொஞ்சம் தள்ளி வச்சாங்க இல்லையா, டாஸ்மாக் கடை திறப்பதற்காக வாசலில் காத்திருக்கின்ற பலரை போல மனுஷ் இன்னைக்கு என்ன கவிதை போடுவாருன்னு காத்துட்டு இருந்த சோசியல் மீடியாவில் காத்துட்டு இருந்தா நிறைய பேர் எனக்கு தெரியும். எல்லோரும் போடுவாங்க கவிதை போட்ட அடுத்த நிமிஷம், சார் எப்படி சார் என் வாழ்க்கையை பார்த்தீங்க, எப்போ சார் இதை கண்டுபிடிச்சிங்க, எப்படி சார் தெரியும், நாங்கள் எப்படி அவசியம் இருக்கணும், இது எனக்கு நடந்தது சார். ஒரு நூறு பேர் 200 பேர் கீழே போடுறாங்க. அவருடைய முதல் கவிதை தொகுப்பு வந்து என் படுக்கை அறையில் யாரோ ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது டைட்டில். ஆனால் இன்று எல்லோருடைய படுக்கை அறையிலும் அல்லது எல்லோருடைய வீட்டிலும் அல்லது எல்லோருடைய அங்கங்களிலும் அவர் ஒளிந்து கொண்டிருப்பது போல நமக்கு பயமாக இருக்கிறது. ஏனால் எல்லாருடைய அந்தரங்க சிறுக்குகளையும் அவர் கவிதையாக எழுதி வருகிறார். இல்லையே, இது இன்னைக்கு ஈவினிங் தானே என் ஹஸ்பண்ட் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் அப்படி எப்படி அவர் கவிதையாக்கினாரு, இவங்க எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அதுபோல ஒரு வாழ்வின் மீச்சிறு தருணங்களை மிக நுட்பமாக அழகியலாக எழுதியதில் எழுதி கொண்டிருப்பதில் மனுஷனுக்கு நிகர் வேறு யாருமே இல்லை என்று சொல்கிற அளவு அவர் இந்த வாழ்வை அவர் அளித்திருக்கிறார். வெப்சைட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காலகட்டத்தில் சிற்றிதழ்கள் பரப்பிலிருந்து ஜெயமோகன், எஸ்ரா, சாரணி வேதாங்கிற மூன்று பேர் அந்த வெப்சைட் என்கிற ஒன்றை வைத்து ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல் நிகழ்த்தினார்கள். அதே போல சமூக ஊடகம் என்கிற இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த சமூக ஊடகங்களை
மிகப்பெரிய அளவில் கவிதைமயப்படுத்தியதில் மனசுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இன்ஸ்டாவில் 1 மில்லியன்லாம் ஒரு கவிதை போகுது அப்படின்னா அது ரொம்ப ஆச்சரியகரமான விஷயம், தமிழில் நிகழாத ஒரு அற்புதம். இன்னும் சொல்லப்போனால் ஃபேஸ்புக்கில் ஒரு பெரிய தன்னுடைய கவிதைகளால் ஒரு பெரிய ஆலமரம் போல அல்லது ஒரு பெரிய குடை போன்ற அவரை விரித்து விட்டார். அதன் நிழலில் தான் எல்லோரும் எழுத முடியுங்கிற அளவுக்கு ஒரு பெரிய குடையை அவர் விரித்து விட்டார் என்று சொல்லணும். ஒரு குறுஞ்சித்திரமாக மனுஷ் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த வாழ்க்கையில் என்னென்ன உணர்வுகள் இருக்கோ, அனுபவங்கள் இருக்கோ, துறைகள் இருக்கோ, எல்லாத்திலிருந்தும் ஒரு லெக்பீஸ் லெக்பீஸ் போல ஒரு கவிதையை அவர் தந்திருக்கிறார். நீங்க மனித உணர்வுகள் பற்றி அல்லது உளவியல் பற்றி இன்றைய 21ஆம் நூற்றாண்டினுடைய இந்த கால நூற்றாண்டு மனிதனுக்கு எப்படி இருந்தது என்று தெரிந்து கொள்ள ஒரு உளவியலாளன் ஆய்வு செய்ய வேண்டும் என்றால், அவன் தவிர்க்க முடியாத ஒரு பிரதிகளாக மனுஷனுடைய பிரதிகள் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், மனுஷ அளவுக்கு காதலை எழுதியவர்களும் யாருமே இல்லை. இந்த மனுஷனுடைய சிறப்புகளைப் போலவே, இந்த சிறப்பு நான் சொல்லிட்டு இருக்கிற இதை போல, அவர் தன்னை பற்றி இந்த நூலில் எழுதியிருக்கிற ஒரு முன்னுரை மிக அற்புதமான ஒரு முன்னுரை. உண்மையில் அவருடைய பொதுவாக தமிழில் கவிதை வாசிக்கணும் அப்படின்னாலே அதுக்கு ஒரே டோன் தான் இருக்கு, ரெண்டு டோன் இருக்கு. ஒன்று வந்து வேற டோன் இருக்கு, அது சர்ச்சைக்கு கொஞ்சம் நேரத்துக்கு சர்ச்சையான ஒரு டோன். ரெண்டாவது டோன் இருக்கு, அது அவர் டோன் தான். எந்த கவிதை வாசிக்கணும், இந்த மாலை நேரத்தில் ஏன் நாம் ஒரு கண்ணீர் துளியோடு இப்படிதான் வாசிக்கணுங்கிறத, ஒரு கண்ணுக்கு வாய்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற வாய்ஸே வந்து மனுஷ் உருவாக்கியிருக்கும். நான் இந்த முன்னுரையை அந்த குரலிலேயே நான் வாசிக்கிறேன் சொல்றேன். என்ன பிடித்தமான விஷயம், எனக்கு உண்மையிலே இந்த ஒரு அந்த முன்னுரையை படித்து முடித்த போது ஒரு ஆவணப்படம் பார்த்ததை போன்ற ஒரு நிறைவு இருக்கு. அவர் எவ்வளவு பெரிய வாழ்க்கையை கடந்து வந்திருக்கிறாரு. 15 வயதில் முதல் கவிதை தொகுதி எழுதிய ஒரு கவிஞன் எவ்வளவு காலத்தை கடந்து வந்திருக்கிறான், என்னென்ன துயரங்களை கடந்து வந்திருக்கிறாங்கிற ஒரு சித்திரம் வந்து ரொம்ப வியப்பூட்டக்கூடியதாக இருந்தது. அதுல ஒரு வரி இருந்தது, ரொம்ப முக்கியமான ஒரு வரி. நிச்சயமாக இந்த கூட்டம் கலைந்து இந்த புக் ஃபேர் முடிஞ்சு இன்று இரவு 12 மணிக்கு மேல ஏதாவது ஒரு கவிதை எழுதி முடிச்சுட்டு இந்த கைகளை கசக்கிட்டு அவர் மனதில் ஒரு வார்த்தைகளும் அதை எழுதியிருக்கிறார். இந்த முன்னுரையில் எல்லாம் இதோ இந்த எழுதும் வெறும் கைகளால் உண்டானவை அப்படின்னு ஒரு கவிதையில தான் என்ன செஞ்சிருக்கோம்னு அவருக்கு ஒரு அவருக்குள்ளேயே அவர் கேட்டுக்கிட்டு ஒரு சித்திரம் உருவாக்குறாரு. அந்த சித்திரம் என்னன்னா, இந்த பூமியின் மீது ஒரு வாசனை ஊதுபத்தியை ஏற்றுவது போல நான் என் கவிதையை ஏற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இன்னொரு வரி என்ன ரொம்ப பர்சனலா என்ன வந்து ரொம்ப வலிமிகுந்த ஒரு சொல்றாரு. அந்த சித்திரத்தை நல்லா பார்க்க முடிஞ்சது. என்ன படி சொன்னாரு, இந்த பயணத்தில் நீங்க மறக்க முடியாத மனிதர் பற்றி கேட்கும்போது அவர் சுஜாதா அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த முன்னுரையில் ஒரு வரி இருக்கு, சுஜாதா என்ற சுவரை பிடித்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் எழுந்து நின்றேன் அப்படின்னு ஒரு வரி இருக்கு. நான் அதை ரொம்ப நேரம் விஷுவல் பண்ணிட்டே இருக்கேன். அது ரொம்ப கனத்த வரி. ஒரு 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 இரண்டு மனிதர்களுக்கு இடையிலான ஒரு உறவை, வாழ்க்கையை, நன்றி உணர்ச்சியை இதற்கு மேல சொல்ல முடியுமா என்பதை போல ஒரு ஒரு வைரத்தால் கீறப்பட்ட ஒரு 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 கோடு போல அந்த வரி இருக்கு. அந்த முன்னுரையின் கடைசி வரி, சொற்களின் பிரம்மாண்டமான வாசனை குட்டியை நான் பூமியின் தரைமேல் போட்டு உடைத்து விட்டேன், அது எல்லாவற்றின் மீதும் பரவும், பரவி பரவி ஆட்கொள்ளும். ஒரு பாரதிதாசனுடைய வரி, விசால பார்வையால் விழுங்கு மக்களை மானுட சமுத்திரம் நான் என்று கூறு என்பது வேறு விதமான ஒரு உலகம் என்றார். இந்த உலகத்தை தன் கவிதை எனும் சொற்கள் எனும் ஒரு வாசனை குட்டியை உடைத்து மொத்த உலகையும் நறுமணத்தால் அணைத்துக் கொள்வது என்பது இல்லையா? அவரை உங்களை யாரும் அணைத்துக் கொள்ளவில்லையா என்கிற கேள்வி எதற்கு கேட்கிறார் என்றால், அப்படி யாரும் அணைத்துக் கொள்ளவில்லை என்றால் என்னுடைய கவிதைகள் இருக்கின்றன என்று சொல்வதற்காகத்தான் அந்த வார்த்தையை அவர் கேட்கிறார். அந்த கடைசி வரியில் எனக்கு அதுதான் புரியுது.
சரி, இந்த தொகுப்பு போடலாம், அந்த தொகுப்பு என்ன இருக்கு அப்படின்னா, இந்த தொகுப்பு முழுக்கவே யார் யாருக்கோ போய் சேர வேண்டிய முக்கியமான குறிப்புகள் இருக்கு, பிரத்யேகமான தகவல்கள் இருக்கு, எல்லாமே காதல் மடல்கள். சரியான நபர்களுக்கு போய் சேராததால் அது நமக்கு இப்பொழுது தொகுப்பாக வந்திருக்கிறது. உண்மையில் அந்த ரகசியத்தை வாசிக்க வாசிக்க சுவாரஸ்யமாக இருக்கிறது, மர்மமாக இருக்கிறது, திகிலாக இருக்கிறது. ஏனென்றால் எந்த மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய வாழ்க்கை அந்தரங்களை யாரும் பார்க்க அனுமதிப்பதில்லை. இது மனுஷனுடைய அந்தரங்கம் மட்டுமல்ல, இது ஒரு பொது மானுடத்தின் அந்தரங்கம் தான். என்றாலும் கூட சில ரெஃபரன்சஸ், டைம், கலர், நேம், பிளேஸ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது யாரும் ஒருத்தருடைய அந்தரங்கத்தை படிப்பது போன்ற ஒரு சுவை இருக்கு. அது இந்த கவிதை தொகுப்பினுடைய சுவையை வந்து மேலும் கூட்டுது. மனுஷ் கவிதை உலகத்தில் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன ஒரு படிமம் தோன்றியது. உதிரிப்பூக்கள் படத்தில் வந்து கடைசியாக விஜயனை வந்து ஆத்துக்குள்ளே இறக்குவாங்க. அவர் விஜயன் சொல்வார், நான் உங்கள் எல்லாரையும் என்னைய மாதிரி மாற்றிட்டேன் அப்படின்னு சொல்வார். அது போல மனுஷ் எல்லோரையும் தன் போல மாற்றி கொண்டிருக்கிறார். நான் பாசிட்டிவாக சொல்கிறேன். மற்ற தொகுப்புகளை காட்டிலும் இந்த தொகுப்பை நான் சொல்ல வேண்டும் என்றால் ரொம்ப பர்சனலான ஒரு தொகுப்பா இருக்கு. நான் அப்படிதான் எனக்கு இந்த தொகுப்பை புரிஞ்சு கொண்டிருந்தது. இந்த தொகுப்புல மனுஷ் என்ன எழுதியிருக்கிறாரு, கோர் கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காதல், பிரிவு, காத்திருத்தல், தனித்திருத்தல், நேசத்தை உறுதி செய்து கொள்ள முடியாத பரிதவிப்பில் இருத்தல். இசையோட வரி இருக்கும், என் தலையை நானே அறிந்து என் மடியில் போட்டுக்கொண்டு ஓதி விடுவது, அது போன்ற கவிதைகள். ஏமாற்றப்படுதல், கைவிடப்படுதல், தானாகவே விரும்பி ஏமாறுதல். இன்னொன்று, அயராது ஓடிக்கொண்டே இருக்கின்ற ஒரு மனிதரின் களைப்பு இந்த கவிதைக்குள் நிறைய இருக்கு. என்ன சொல்லப்போனா ஒரு திங்கள், ஞாயிறு திங்கள் பற்றிய ஒரு அங்கலாய்ப்பு, ஞாயிறு திங்களை நோக்கி ஓடுகிற ஒரு பரிதவிப்பு வந்து இந்த கவிதை முழுக்க இருக்கு. ஒரு சில கவிதைகளை மட்டும் வாசி நான் நடந்த பிடிக்கிறேன். இவ்வளவும் வாசிக்க நேரம் இல்ல. பொதுவான துயரங்களில் இருந்து ஒரு கவிதை, முனை வரிதான், ஆனால் எல்லோரும் அனுபவிக்கிற ஆனால் கவிதை வரியாக மாற்றாத ஒன்று. திங்கள் கிழமை என்பது வேறொன்றும் இல்லை, நம் அந்தரங்க துயரத்தில் இருந்து பொதுவான துயரங்களை நோக்கி முன்னேறுதல். மிக அற்புதமான ஒரு அவதானிப்பு, உலகத்தின் அத்தனை மனிதனும் புரிந்து கொள்கிற ஒரு அவதானிப்பு. இந்த உலகத்துக்கு பொதுவான கவிதைகள் அல்லது யூனிவர்சல் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது இதுதான். எல்லோருக்கும் பொருந்துகிற, எல்லா கலாச்சாரத்தில் இருக்கவங்களுக்கும் பொருந்துகிற, எல்லா உலகத்தில் இருக்கும் மனிதர்களுக்கும் பொருந்துகிற ஒரு கவிதை. நான் மீச்சிறு தருணங்களின் கவிஞன் மனுஷ் என்று நான் அடிக்கடி சொல்றேன். உண்மையில் மீச்சிறு தருணங்களை அவர் எப்படி கவிதையாக்குறாரு அப்படின்னா, ஒரு இடத்துல சொல்றாரு, பயன்படுத்தாதீர்கள், அதுக்கு முன்னாடி என்னை ஒரு வார்த்தை வச்சுக்கலாம், என்னை பயன்படுத்தாதீர்கள், நானே எதற்காவது பயன்படுவேன். அவ்வளவு வெளிப்படையாக பொறுமை இல்லாமல் என்னை பயன்படுத்தும் போது ஒரு தவறுதலான தொடுதலை போல பதற்றமாகிவிடுகிறது அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப பதற்றம், ரொம்ப பயன்படுத்தாதீங்க, வெயிட் பண்ணுங்க, இதுக்காக நான் உங்க வாழ்க்கையில பயன்படுவேன். நீங்க ரொம்ப அப்ராப்ரியேட்டா வந்து நீங்க என்னை பயன்படுத்தும் போது ரொம்ப ஒரு பதற்றமா இருக்கு அப்படிங்கிறது. இது எல்லோரும் வாழ்க்கையில் அனுபவித்த ஒரு உணர்ச்சி தான். ஆனால் அது ஒரு கவிதையாக மாறும்போது அது ஒரு பெரிய ஒரு 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 பிலாசபி சோடல உருவாகும். இந்த தொகுப்பு என்னவாக இருக்கிறது, இந்த தொகுப்பினுடைய குரல் என்ன அப்படிங்கறத நான் சொல்லணும்னா ஒரு கவிதையை சொல்லலாம். மூட் ஸ்விங் அப்படிங்கிற ஒரு கவிதை, இந்த கவிதையும் கூட இந்த ஜென்ரேஷனோட கவிதை தான். மூட் ஸ்விங் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அதிகமாக கேள்விப்பட்டதும் இந்த காலகட்டத்தில் தான். உன் கனநேர பைத்தியக்காரத்தனத்திற்காகவா, உனது ஒரு பொழுது மூட்ஸ்விங்கில் மலர்ந்த ஒரு பிரியத்தையா காதல் என்று நம்பி என் வாழ்வை பணையம் வைத்தேன். ஒருவர் மேல் அப்படி ஒரு நேசம் பொங்குகையில் நம்மை நாமே ஒரு சங்கிலியால் ஒரு மரத்தில் இருக கட்டிவிட்டு பொறுமையாக காத்திருக்க வேண்டும்.
அது எவ்வளவு நேரம் சுடர்ந்து அணையும் சுடர் என பொறுத்திருந்து பார்த்துவிட்டு இன்னொருவர் வாழ்வில் நுழைய வேண்டும். ஒரு பைத்தியகாரத்தனத்தின் விளக்கிற்கு எத்தனை விட்டீர்கள்? என்னை போல எல்லோராலும் மனது உறுதியுடன் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள இயலாது. ரொம்ப பிரமாதமான ஒரு கவிதை நான் நினைக்கிறேன். யாரோ ஒருத்தருடைய மூட் ஸ்விங் இருக்கு, மூட் ஸ்விங்கை நாம் காதல் என்று புரிந்து கொண்டு அதில் சிக்கிக் கொள்கிற ஒரு அவஸ்தையை பற்றி எழுதியிருக்கிறாங்க. இந்த டோன் தான் இந்த கவிதையின் கவிதை தொகுப்பினுடைய டோன் நான் சொல்வேன். உனது இந்த இரவை யார் நிரப்பக்கூடும் என்ற சிந்தனை என்னை மனப்பிரளுக்கு இட்டுச் செல்கிறது. யார் இட்டு நிரப்பினாலும் உன் ஞாபகத்தின் சுவரில் என் புகைப்படம் ஒன்று அந்தரத்தில் மௌனமாய் தொங்கியபடி உன்னை பார்த்துக் கொண்டிருக்கும். மேலும் உன்னை அணைத்துக் கொள்ளும் யாரோ ஒருவனிடம் ஏதோ ஒரு கணத்தில் என் இருப்பையோ என் இன்மையையோ நீ உணர்ந்து கொள்வது, என் பிசாசத்தன்மையை நீ உணர்ந்து கொள்வதுதான் இல்லையா? கடைசியா சொல்றாரு, மனிதர்கள் பிசாசுகளாவது இறப்பின் நிலையில் அல்ல, அது ஒருவரை இழக்கும் நிலையில் சொல்றாரு. உண்மையில் இழப்பின் பிசாசு தருணங்களிலிருந்து இந்த கவிதைகளை மனுஷ் எழுதியிருக்கிறார். நேரம் அதிகமாக சென்று கொண்டிருப்பதால் நான் இறுதி கவிதையை வாசித்து நிறைவு செய்யலாம் என நினைக்கிறேன். மனுஷனுடைய மொத்த கவிதை உலகத்தையும் நாம் பேச வேண்டும் அல்லது அதனுடைய குரலை கேட்க வேண்டும் என்றால் இந்த கவிதையை நாம் கேட்கலாம். எல்லோரும் கேட்கிறார்கள், ஏன் முகம் வாடி இருக்கிறதன? அவ்வளவு நேசித்த யாரோ இல்லாமல் போனது போல ஒரு துக்கம் என்னை ஆட்கொள்கிறது. உண்மையிலேயே யாராவது இல்லாமல் போயிருக்கிறார்களா என்ன? நான் எல்லோர் முகத்தையும் உற்று பார்க்கிறேன். எல்லோரும் இருக்கிறார்கள். தொலைதூர பேருந்தில் நள்ளிரவில் உணவுக்காக நிறுத்தி மீண்டும் கிளம்பும் போது நடத்துனர் தலைகளை எண்ணுவது போல நான் எண்ணுகிறேன். எண்ணிக்கை குறையவில்லை. எல்லோரும் இருக்கிறார்கள். பிறகு எங்கிருந்து வருகிறது இந்த இழப்புணர்வு அப்படின்னு அந்த கவிதை கேட்கிறார். உண்மையில் எல்லோருமே மனுஷனை விட்டுச் செல்லவில்லை. எல்லோருமே மனுஷன் அருகிலே தான் இருக்கிறார்கள். ஆனால் மனுஷ் யாரோ தன்னை விட்டுச் செல்வதைப் போல தொடர்ந்து உணர்கிறார். அந்த இழப்புணர்ச்சியிலிருந்து தான் அவருடைய கவிதை உலகம் உருவாகி கொண்டிருக்கிறது. இந்த தருணத்தில் இந்த 50வது அவருடைய நூல் வெளியீட்டில், அவருடைய 41வது கவிதை ஆண்டில், அவருடைய 56வது வாழ்வு ஆண்டில், மனுஷ் உங்களுக்கு 50வது வயசு சொல்றேன். இங்கே நான் அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, அவர் சார்ந்த தோழிகளுக்கு காதலிகளுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புவது, தோழிகளே பெண்களே, நீங்கள் அவர்கள் அவரை விட்டுச் சென்றதால் இவ்வளவு கவிதைகளை எழுதியிருக்கிறார். அவரை நீங்கள் விட்டுச் சென்றதற்காக நான் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இனி அவர் வாழ்வில் வரவிருக்கும் பெண்களே, நீங்களும் அவர்களை விட்டுச் செல்ல வேண்டும் என்று நான் உங்களை கால்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ் என்பது ஒரு பற்றி எரியும் காடு என்றால், வளர்ந்து கொண்டே எரியும் ஒரு நீண்ட மூங்கிலை போல மனுஷ் எப்போதும் தமிழில் நினைத்திருப்பார். அவருக்கு என் அன்பு வணக்கம்.